வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒன்றிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான முள்ளாண்டு தேர்வு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விடுமுறைகள் குறித்து பல்வேறு விதமான செய்திகள் வந்து பார்த்தினா ஊடகத்தலங்களில் வெளியாகி உள்ளது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பன்னெண்டாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தோன்னா கோடை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடை விடுமுறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதுரை மாவட்டத்தில் இருபத்தி மூணாம் தேதி சோஷியல் சயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்தப்பட இருந்தது ஆனால் மதுரை மாவட்டத்தில் அந்த சித்திரை திருவிழா வந்து பார்த்திங்கன்னா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுறதுனால அங்கே இருக்கக்கூடிய கல்வித்துறை இயக்குனர்ட அனுமதி வாங்கி இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை கொடுத்துட்டு இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கனா அந்த சோசியல் சயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்கள்லேயுமே வந்து இருபத்தி தேதி வந்து விடுமுறை இருக்குமா ஏன்னா இந்த சித்திரை ஒன்றுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களால் கொண்டாடக்கூடிய ஒரு மிக சிறப்பான நிகழ்வு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்களுக்கும் இந்த விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா பொருந்துமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பப்பட்டது இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி அலுவலர்கள் மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க சென்னைக்கு மதிப்பு கூறிய ஐயா கோடை விடுமுறை எட்டாம் வகுப்பு பின்னர் தேர்வு நாட்களுக்கு மட்டும் வருகை வருகை போதுமானதா செய்தித்தாள் குழப்பம் நிலவி வருகிறது சித்ரா பௌர்ணமியில் தேர்வு எப்படி வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா தொடக்க கல்வித்துறையில் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலிருந்து அந்த இறுதி தேர்வுகள் இன்று நடைபெற்று வருகிறது பத்து மற்றும் பன்னெண்டாம் தேதிகள் நடத்தப்பட இருந்த தேர்வுகளை வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் தேர்தல் காரணமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதிக்கு மாற்றப்பட்ட நிலையில் எட்டாம் தேதிக்கு பிறகு தொடக்க நடுநிலை பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டுமா அல்லது ஆசிரியர்கள் மட்டும் வந்தால் போதுமா என்ற குழப்பம் எல்லா இடங்களிலுமே நிலவி வருகிறது செய்தித்தாள்களில் எட்டாம் தேதிக்கு பிறகு தேர்வு நாட்களுக்கு மட்டும் மாணவர்கள் பள்ளிக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து பார்த்தினா பரப்பப்படுவதால் இக்குழப்பம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிலவுகின்றது மேலும் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி இரண்டு நாட்கள் முறையாக அறிவியல் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாட்டில் சித்திரை பௌர்ணமி தினம் கொண்டாடப்படுவதால் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி வாய்ந்த கிரிவலம் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா விடப்பட்டது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி அதே மாதிரி கிரிவலம் நடைபெற உள்ளது இந்த நாட்கள் இவ்விரு நகரங்களில் விழாவிற்காக லட்சக்கணக்கான பொதுமக்கள் கூடுவதால் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதில் சிரமம் ஏற்படும் சித்ரா பௌர்ணமி தமிழ்நாடு முழுவதும் இந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுகிறது பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அந்த பள்ளிக்கு வருவதில் சிரமம் நிலவுகிறது எனவே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு பதில் இருபத்தி நாலாம் தேதி தேர்வு மாற்றம் செய்ய வேண்டும் அல்லது திருவண்ணாமலை மதுரை போன்ற அந்த விழா மட்டுமா அது தேதியினை மாற்றி அமைக்க வேண்டியோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை கொடுத்துட்டாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இது வரைக்கும் விடுமுறை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல நீங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேற்கொண்ட குழப்பங்களுக்கு விரைவில் தாங்கள் தீர்வு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மதுரை டிஸ்ட்ரிக்டில் ஹாலிடேன்னு வந்து அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா துறை அலுவலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீடிங் கொடுத்துட்டாங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் டுவெண்ட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்ரா விடுமுறை விரை இருக்கா அந்த சித்திரை விழா சித்திராப்பூரின் விடுமுறை இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியல ஸோ நீங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிகாக இருந்தால் உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து ஒன்றில் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான சம்மர் ஹாலிடே ரிலேட்டட் அப்டேட் இருந்துச்சு மறக்காத மாணவன் கல்வி மூலம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பிலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க வீடியோ மறக்காத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ